உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இந்த இன்பம் என்னும் சொல்லை நாம் காண்போம். இன்பம் என்றால் என்ன, அதற்கு இன்பம் என்று ஏன் பெயரிட்டார்கள் என்பதுதான் நம் உள்ள வினா. தொல்காப்பியர் என்ன சொன்னார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும். இதற்கு என்ன பொருள் என்றால், இன்பம் என்பது எந்த பொருளிலும் கிடையாது, எதை நீ இன்பம் என்று நினைக்கிறாயோ அதில் இன்பம் இருக்கிறது என்றார். இதை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்டிலே வாழ்கின்ற மலைவாழ் மக்களை காண்பதற்கு ஒரு வெள்ளைக்காரர் போனார். அவர் சில இனிப்புகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தார். அவனிடத்தில் ஒரு இனிப்பை கொடுத்து, ஒரு மிட்டாயையோ அல்லது ஒரு அல்வாவையோ கொடுத்து உண்ண சொன்னார். அவன் வாயில் போட்டு பார்த்துட்டு துப்பிவிட்டான். ஏனடா என்று கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், இதுவரை நாங்கள் இதையெல்லாம் வாயில் போட்டதில்லைங்க, அது எப்படியோ இருக்கிறது, அதனால் துப்பிவிட்டேன் என்றான். நமக்கெல்லாம் இனிப்பாக இருக்கிற ஒரு அல்வா இன்கூல், அவனுக்கு ஏன் வாயிலே இனிப்பாக இல்லை? அது அவனுக்கு பழக்கப்படவில்லை. சில துறவிகள் இருக்கிறார்கள், எட்டிக்கொட்டைகளையே தின்று கொண்டு வருவான், கசப்பானது. அவனுக்கு எட்டிக்கொட்டை சாமியார் என்று பெயர். அவன் எட்டிக்கொட்டை கசப்பு அவனுக்கு எப்படி இனிப்பாயிற்று? எனவே மக்கள் இன்பம் என்று எதை கருதுகிறார்கள்? எந்தெந்த பொருள் சிலருக்கு பழக்கமாகிறதோ அது அவர்களுக்கு இன்பமாகிறது. உணவில் காரம் சில பேர் மிகுதியாக சேர்த்து கொள்வார்கள், புளிப்பை சேர்த்து கொள்வார்கள், அவர்களுக்கு அது இன்பம் ஆயிற்று. எனவே உணவுப் பொருள்களிலே கூட எந்த உணவுப் பொருள் அவர்களுக்கு பழக்கப்படுகிறதோ, சுவை அவர்களுக்கு பிடிக்கிறதோ, அந்த சுவையிலே இன்பம் இருக்கிறதாக நினைக்கிறார்கள். அப்போ இன்பம் என்பது ஒரு மன உணர்வா அல்லது நீங்கள் உண்ணுகின்ற பொருளில் உள்ளதா? பொருளிலே ஒரு சுவை இனிமை இருக்கிறது என்றாலும் அது உன் மனத்துக்கு பிடித்திருக்கிறதா? உன் மனதுக்கு பிடித்திருக்கிறது என்றால் இனிப்பிலே கூட இனிப்பு இல்லை, கசப்பிலும் கசப்பில்லை. எந்த பொருள் உனக்கு பழக்கப்பட்டு விடுகிறதோ, உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டதோ, எத்தகைய உணர்வு இனிப்புக்கு உணர்வுக்கு நீ அடிமையாகிவிட்டாயோ அது உனக்கு இன்பம் பயப்பதாக இருக்கும். இந்த தொல்காப்பியர் சொன்ன நூற்பா மிக அருமையான கருத்து. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும், நீ எதை விரும்புகிறாயோ அதில் தான் இன்பம் இருக்கிறது. எனவே நீ உயர்ந்த பொருளை விரும்பு, உயர்ந்த எண்ணங்களை உடையவனாக அது இன்பம் இருக்கும். உயர்ந்த கருத்துக்களை சொல், உயர்ந்ததையே பேசு, உயர்வே நினை, அதில் உனக்கு இன்பம் இருக்கும். உன் உயர்வு என்பது உன் எண்ணத்தில் இருக்கிறது, அந்த எண்ணத்தில் தான் இன்பம் இருக்கிறது என்று சொன்னார். இந்த இன்பம் என்ற சொல்லிலே இன் என்ற சொல் மென்மை இளமை என்ற பொருளிலே அது இன்பத்தை குறித்தது. இன்னா செயல் இன்னாமை என்று வருகிறது, அது துன்பத்தை குறிக்கிறது. அதுக்கும் அந்த இன்னா செயலுக்கும் இந்தானே வேர். அதேபடி இன்னாசையல் துன்பத்தையும் இன்பம் இனிமையும் குறித்தது என்று கேட்டால், அந்த இன்னாசையல் தீமை என்பது இல் என்று குத்துதல் பொருளுடையது, துன்ப விளைக்கும் பொருளுடையது. எனவே இன் என்பது குத்துதல் பொருளுடையதாக இருக்கும்போது இன்னாமை துன்பம் என்றும், அது மென்மை பொருளுடையதாக இருக்கும்போது அது இனிமை என்ற பொருளையும் தருகிறது. ஒரே வேறுதான், அதை ஆளுகின்ற தன்மையினாலே அந்த சொல் முரண்பொருள்களும் நமக்கு படும். ஆக மொத்தத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், தொல்காப்பியர் கருத்துப்படி இன்பம் என்பது உன் மனம் தூயதானால், உன் எண்ணம் தூயதானால், உன் எண்ணத்தினுடைய உயர்வுக்கேற்ப பொருள்களில் உள்ள இன்பமும் அமைகிறது என்பதை சொல்கிறார். இந்த கருத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.